வணக்கம் மக்களே, நான் உங்கள் அபினவ். இன்னைக்குரிய வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படிங்கிற இந்த டாபிக்லேருந்து ஒரு கதை பார்க்க போறோம். வாங்க இன்னைக்குரிய கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில வந்து ஒரு ஃப்ராக் இருக்கும். அந்த ஃப்ராக் வந்து என்ன பண்ணதா, ரொம்ப வருஷமா தண்ணிக்குள்ளேயே இருக்கான். தண்ணிக்குள்ளேயே இருந்தோடனே அது வெளி உலகம் எப்படி இருக்குன்னே தெரியல. சரி, இன்னைக்கு ஒரு பிளான் போடுது, இன்னைக்கு வெளில போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மேல உட்காந்து பார்க்கலாம். மரம் செடி கொடி நாய் ஆடு மாடு மனுஷங்க பாம்பு பறவை எல்லாம் பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப குஷி ஆகிட்டு இன்னும் நான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி போவான். அப்படியே ஜம்ப் பண்ணுமோ டக்குன்னு யாரோ காலை பிடிச்சி இப்படி இழுத்துட்டாங்களாம். யார் என் காலை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கத்துனிச்சு. அப்படியே அது மேலே அப்படியே போகிறது அது உணர்ந்துச்சான். ஏ, என்ன மேலேருந்து கீழே பார்க்கணும், இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு அது நினச்சிச்சான். அப்புறம் பின்னாடி பார்த்தா வந்து அதோட காக்கா தான் அதை தூக்கிட்டு இருக்கான். இந்த குரோ வந்து என்ன பண்ணதுன்னா, வந்து இதோட பழைய எதிரியா முன்னாடி, இது ரொம்ப வருஷமாக தண்ணிக்குள்ளேயே இருந்ததுல, அதுக்கு முன்னாடி இது வெளில தானே இருந்திருக்கும், அப்போ வந்து இதோட எதிரியாக இருந்துச்சான். இப்போ வந்து நான் உன்னை இப்போ சாப்பிட போகிறேன், உன்னோட ரத்துக்கு ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு புற்று மேலே போய் உட்காந்துச்சான். இப்படி உட்காந்தோடனே அது வந்து என்ன பண்ணுச்சான், அந்த ஃப்ராக் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான். நீ என்ன லூஸா, நான் உன்னை கொல்ல போகிறேன், நீ இப்போ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கையில், நீ இப்போ உட்காந்துருக்கிறது பாம்பு புற்று மேலே, நீ என்னை சாப்பிட்றதுக்குள்ளே பாம்பு ஒன்றை கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி கூட திருப்பி பார்க்காம அது நல்லா பறந்து ஓடி வந்துருச்சான். ஓடி வந்து ஒரு வீட்டுக்கு கீழே போய் உட்காந்துச்சான். கீழே உட்காந்தோடனே அதுவும் அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான். நீ உட்காந்துருக்கிறது எங்கள் அக்கா பூனையோட வீடு, நீ என்னை சாப்பிட்றதுக்குள்ளே அவங்க உன் மேலே பாஞ்சு சாப்பிட்ருவாங்க ஒன்று அப்படின்னு சொன்னோடனே பறந்து போய் காடஸ் காளி, அதாவது காளி சாமியோட சிலையில் போய் உட்காந்துச்சான். நீ இப்போ உட்காந்துரு, அங்கேயும் சிரிக்க ஆரம்பிச்சு, நீ இப்போ உட்காந்துருக்க சாமி சிலை காடஸ் காளியோடது, நீ என்னை சாப்பிட்டீன்னா அவங்களுக்கு நான் ஒரு விரதமாகி அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து பறந்து வந்து அங்கே வானத்தை பூரா சுற்றி வந்து ரொம்ப கவலையோட அந்த பாண்டில் போய் உட்காந்துருச்சான். பாண்டில் உட்காந்தோடனே நான் உன மூணு இடத்துல உன் உயிரை காப்பாத்தினால நீ எனக்கு ஒரு நிமிஷம் ஹெல்ப் பண்ணுறியா, என்ன ஹெல்ப், நான் உன்னை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேணா நீ என்னை கொல்லே, உன் மூக்கு ஷார்ப்பாக இருந்ததுன்னா எனக்கு வலிக்கும்ல, நீ தண்ணிக்குள்ளே நினச்சி அதை தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் மூக்கு கொஞ்சம் வந்து சாஃப்டாகிடும், அப்போ நீ என்னை சாப்பிட்டீங்கன்னா எனக்கு வலிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிடும். சரி, நான் போய் தண்ணிக்குள்ளே நினச்சிட்டு வரேன், ஆனால் நீ ஒரு இன்ச்சு கூட நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். போய் தண்ணிக்குள்ளே நல்லா முக்கி 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 நினச்சிச்சான். நினச்சோடனே அந்த ஃப்ராக் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தண்ணிக்குள்ளே குளிச்சு ஒளிஞ்சிக்கிச்சான். ஒளிஞ்சிக்கிச்சு, நான் என் மூக்கை நினச்சிட்டேன், நீ இப்போ வா, நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்த வருஷம் வா, நான் வெளில வரேன், அப்போ நீ முடிஞ்சா சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிச்சான். அவ்வளோதான், இன்னைக்குரிய கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இப்போ COVID-19 வந்து ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு, அதனால யாரும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போவாதீங்க. அப்படியே போனாலும் மாஸ்க்கு போட்டு போங்க, கையில் க்ளவுஸ் போடுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 20 செகண்டில் உங்கள் கையை நல்லா கழுவுங்க. ஆரோக்கியமான காய்கறி சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்டை தவிர்த்துக்கங்க. தேங்க்யூ.